ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது குட் ட்ராவல் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றியும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ரொம்ப சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிவிட்டு ஆலன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து 2007 நவம்பர் 23 தேதியில் பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக இயங்கிக் கொண்டு வருது. இந்த மாவட்டத்தின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் கடலூர் மாவட்டமும், மேற்கு பகுதியில் பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டமும், தெற்கு பகுதியில் தஞ்சாவூர் மாவட்டமும் எல்லை பகுதியாக அமைந்திருக்கு. அரியலூர் மாவட்டம் முழுவதும் கனிம வளம் நிறைந்த மாவட்டமாக காணப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் சுண்ணாம்பு கற்கள், மணற்கற்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கனிமங்கள் இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மாவட்டத்தில் சிமெண்ட் தயாரிக்கும் சுண்ணாம்பு கற்கள் அதிக அளவில் கிடைக்குது. அதனால தான் இங்கு சாதாரண சிமெண்ட் முதல் தரமிகுந்த சிமெண்ட் வரை இந்த மாவட்டத்தில் தயாரிக்கப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் ராம்கோ, டால்மியா, செட்டிநாடு, டாம்செட், கோரமண்டல், அல்ட்ராடெக் சிமெண்ட் உள்ளிட்ட பல முன்னணி தொழிற்சாலைகள் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் சிமெண்ட் தொழிற்சாலைகள் அமைந்துள்ள ஒரே மாவட்டம் அரியலூர் மாவட்டம் தான். இது ஆசிய கண்டத்திலேயே அதிக அளவில் சிமெண்ட் தயாரிக்கும் நகரங்களில் ஒன்றாக விளங்குது. இதனால் தான் அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் சிட்டி என்றும் பரவலாக பேசப்பட்டு வருது. சிமெண்ட் தவிர நிலக்கரியும் அதிக அளவில் இந்த மாவட்டத்தில் கிடைக்கிறது. உடையப்பாளையம் மட்டத்தில் அமைந்துள்ள ஜெயங்கொண்டத்தில் பழுப்பு நிலக்கரி மற்றும் எண்ணெய் எரிவாயு நிறைந்த பகுதிகளாக விளங்குது. தமிழ்நாட்டிலேயே நெய்வேலிக்கு அடுத்தபடியாக ஜெயங்கொண்டம் பகுதியில் தான் அதிக அளவில் நிலக்கரியின் படிமங்களாக கிடைக்கிறது. இந்த மாவட்டத்தின் பொருளாதாரத்தில் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மாவட்டத்தில் 70% மக்கள் விவசாயம் மற்றும் விவசாயம் தொழில்களையே தங்களுடைய முக்கிய தொழிலாக செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்த மாவட்டத்தின் முக்கிய ஆறுகளாக கொள்ளிடம் மற்றும் மருதையாறு, வெள்ளையாறு பாயுது. இந்த மாவட்டத்தில் செம்மண் மிகுந்து பானப்படுவதால் முந்திரி அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்ல வசதியாக இந்த மாவட்டம் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளோடு இணைக்கப்பட்டு இருக்கு. அரியலூர் ரயில் நிலையம் விழுப்புரம் மற்றும் திருச்சிக்கு இடையே அமைந்திருக்கிற ஒரு முக்கிய ரயில் நிலையமாக விளங்குது. இந்த மாவட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல ரயில் வசதியும் இருக்குது. இந்த மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது ரொம்ப பிரம்மாண்டமான முதுகலம் இல்லாத உயிரினங்கள் மற்றும் தாடை மீன்களின் பல புதைப்படிமங்கள், டைனோசர் முட்டை போன்றவை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த புதைப்படிமங்கள் புவியியல் ஆய்வாளர்கள் தேசிய சொத்துக்களாக கருதுகிறார்கள். இந்த புதைப்படிமங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக கீழப்பள்ளூர் என்னும் ஊரில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு இந்த புதைப்படிமங்களை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். வாங்க. கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில். இந்த கோவிலை ராஜராஜ சோழனின் மகனான முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது. ராஜேந்திர சோழன் கங்கை ஆறு படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை அமைத்து இந்த கோவிலை கட்டியிருக்காரு. இந்த கோவிலை 2004 யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில், தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில், தாராசுரம் ஐதேஸ்வரர் கோயில் ஆகிய மூன்றும் அழியாத சோழர் காலத்து பெரும் கோயிலாக காணப்படுகிறது. இந்த கோவில்கள் அரியலூரில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் ஊரில் அமைக்கப்பட்டு இருக்கு. கலியுக வரதராஜ பெருமாள் கோயில். 250 வருட பழமையான இப்பெருமாள் கோயில் அரியலூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் கள்ளங்குறிச்சி என்னும் ஊரில் அமைந்து இருக்கு. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம். இந்த சரணாலயம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பறவைகள் சரணாலயமாக விளங்குது. இந்த சரணாலயத்துக்கு மத்திய ஆசியா, திபெத், லடாக், வடக்கு ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு பறவைகள் வந்துட்டு போகுது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் மே மாதம் வரைக்கும் பறவைகள் இங்கு வந்து தங்கிட்டு போறதை நம்மால் பார்க்கப்படுது. இந்த பறவைகளின் சரணாலயம் அரியலூரில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் கரைவெட்டி என்னும் ஊரில் அமைந்துள்ளது. பல்வேறு நாட்டு பறவைகளை பார்த்து ரசிக்க விரும்புவர்கள் இந்த கரைவெட்டி பறவை சலயத்துக்கு போயிட்டு வரலாம். திருமலைப்பாடி வைத்தியநாத சுவாமி கோயில். அப்பர் சம்பந்த சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற இந்த கோயில் அரியலூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் திருமலைப்பாடி என்னும் கொள்ளிட ஆற்றங்கரையில் அமைந்திருக்கு. கீழப்பலூர் புதைப்படிவு அருங்காட்சியகம். அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த பல்வேறு புதைப்படிமங்களை பார்க்க நினைக்கிறவங்க அரியலூரில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் கீழப்பலூர் செல்லும் வழியில் அமைந்திருக்கிற இந்த மியூசியத்துக்கு சென்று வரலாம். ஆலந்துறையார் கோவில், கீழப்பலூர். இந்த கோவில் அரியலூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் கீழப்பலூர் என்னும் ஊரில் அமைந்து இருக்கு. கீழையூர் இரட்டை கோவில்கள். வரலாற்று சிறப்பு மிக்க மிக பழமையான கோவில்கள் அரியலூரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழையூர் என்னும் ஊரில் அமைந்து இருக்கு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், மேலப்பழூர். பழமையான இந்த கோவிலும் மேலப்பழூரில் அமைந்து இருக்கு. ஏலாக்குறிச்சி அடைக்கலை மாதா பேராலயம். இது ஏலாக்குறிச்சி பகுதியின் புகழ்பெற்ற இடங்களில் ஒன்றான இது ரோமன் கத்தோலிக்கான ஒரு புனித வழிபாட்டு தலமாகும். இந்த பேராலயம் அரியலூரில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் ஏலாக்குறிச்சி என்னும் ஊரில் அமைந்து இருக்கு. காமரசவல்லி கார்குடேஸ்வரர் கோயில். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சிவன் கோவில் அரியலூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் காமரசவல்லி என்னும் ஊரில் அமைந்து இருக்கு. புத்தர் சிலைகள், விக்கிரமங்கலம். வரலாற்று சிறப்பு மிக்க இச்சிலைகள் அரியலூரில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் விக்கிரமங்கலம் என்னும் ஊரில் அமைந்து இருக்கு. அணக்கரை அணை. இந்த தடுப்பணை கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு இருக்கு. இந்த அருமையான டேம் அரியலூரில் இருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் அணக்கரை என்னும் ஊரில் அமைந்து இருக்கு. கோதாண்ட ராமசாமி கோவில், அரியலூர். வரலாற்று சிறப்பு மிக்க இக்கோவில் அரியலூரில் அமைந்து இருக்கு. புலாந்துறை அணை. வெள்ளாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணை ஒரு அருமை
பழமையான சுற்றுலா தலமாக விளங்குது. இந்த அணை அரியலூரில் இருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. பெரிய நாயி அம்மன் கோவில். இப்பழமையான இக்கோவில் அரியலூரில் இருந்து 43 கிலோமீட்டர் தொலைவில் சிலம்பூர் என்னும் ஊரில் அமைந்து இருக்கு. ஓகே நண்பா, அரியலூர்ல இருக்கக்கூடிய சூப்பரான சுற்றுலா தலங்களை பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆல் இன் கொடுத்துக்கிட்டீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல நோட்டிபிகேஷனா வரும். இது மாதிரி உங்களுக்கு எந்த ஊரோட சுற்றுலா தலத்தை தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.